காப்பான் படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல். ஸோ தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உண்மையான நியூஸ் வந்து அதுதான் நடந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, காப்பான் படத்தோட கதை வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து கோர்ட்டில் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த கேஸோட ஜட்மெண்ட் கூட என்ன வரலன்னு தான் சொல்லணும். அந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து செப்டம்பர் 4 வரையும் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 4 தான் காப்பானோட ரிலீஸ் வந்து இருக்குமா இல்லையான்ற ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கே நம்ம வர முடியும் இந்த நிலைமையில். இன்னொரு பிரச்சனையும் காப்பானுக்கு வந்து ரீசெண்டாக ஆட் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா அண்ணாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து செகண்ட் மார்க்கெட், அதாவது அவரோட அடுத்த மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேரளா தான் சொல்லணும். கேரளாவில் வந்து சூர்யாண்ணா வந்து ஃபேன்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு அப்புறமா அவரோட படங்கள் அதிகமாக ஓடுறது வந்து கேரளாவில் ஓடும், அதுக்கப்புறமா ஆந்திராவில் ஓடும். ஸோ இப்போ கேரளா மார்க்கெட்லேயே பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அது என்ன பார்த்தோம் அப்படின்னா, லைக்கா படம் இதுக்கு முன்னாடி கேரளா ரிலீஸ் பண்ண படம் பார்த்தோம் அப்படின்னா 2.0 படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2.0 படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் சைடில் வாங்கினதுக்கு வந்து படம் வந்து பெரிய லாஸ் ஆகிருக்கு கேரளாவில். ஸோ அப்படி கேரளாவில் லாஸ் ஆனால டிஸ்ட்ரிபியூஷன் சைடு அவங்க சங்கத்தை என்ன முடிவெடுத்துருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து 2.0 படம் ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து எனக்கு பெரிய லாஸ் ஆயிருச்சு. ஸோ லைகா கம்பெனி வந்து இந்த படம், அதாவது காப்பான் படத்தை வந்து எனக்கு கம்மி ரேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து என்ன ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதையும் வந்து அவங்க சங்கத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 2.0 படத்துக்கு அப்புறமா காப்பான் படத்தை வந்து இப்போ வந்து கம்மி ரேட்டுக்கு அவங்க கொடுத்தா மட்டுமே கேரளாவில் வந்து காப்பான் படம் ரிலீஸ் ஆகும். அப்படி அவங்க கம்மி ரேட்டு கொடுக்க லைக்கா ஒத்துக்கல அப்படின்னா கேரளாவில் வந்து காப்பான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ காப்பான் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட்லேயும் பெரிய அடி கொடுக்க தான் செய்யும், படத்தோட கலெக்ஷன்லேயும் பெரிய ஒரு பிளாக் மார்க் கொடுக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வரை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸ் முடிஞ்சு ஜட்மெண்ட் வந்தால் தான் தெரியும் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை வந்தது வந்து காப்பான் டீமுக்கு இன்னொரு பெரிய தலைவலியாக தான் இருக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக சூர்யாவுக்கு வந்து கேரளா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில் லைக்கா வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக காப்பான் படத்தை வந்து கேரளா ரிலீஸ் பண்ணி அவனும் அப்படி ரிலீஸ் பண்ணால் தான் பெருசாக அவங்க கொண்டாடுவாங்க, அவங்க படமும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸையும் அவங்க கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணாங்கன்னா தான் படம் ரிலீஸ் பண்ண ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 20 நாளுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக படம் பார்த்தீங்க அப்படின்னா August 30 ரிலீஸ் ஆக வேண்டியது. சாகோ படத்தோட அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட காப்பான் படம் கொஞ்சம் ஓடி இருக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா சாகாவோட ரிவ்யூ வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் காப்பான் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பெருசாக எதிர்பார்ப்போம், நம்பிக்கை வைப்போம், கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக அன்பான ஃபேன்ஸ் வந்து பொறுமையாக இருந்து படத்தை வந்து பெரிய வெல்கம் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ சூர்யா அண்ணாவோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சூர்யா அண்ணாக்காவும் நாங்கள் குவிஸ் நடத்திட்டு இருக்கோம். அந்த குவிஸில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குவிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த குவிஸுக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.